பஞ்சபூதத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பஞ்சபூதம் சரியாக இருந்துச்சுன்னா நவகிரகம் கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். நவகிரகம் ஒருத்தனுக்கு அழகாக உட்காந்துச்சுனாக்கா ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லை வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியாகவும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாகவும் சரி, எல்லாமே வந்து அப்படி உட்காந்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய்க்கு அவ்வளோ பெரிய மவுஸ் உண்டு, அட்ராக்ஷன் பவர் உண்டு, வசிய சக்தி உண்டு. அதே மாதிரி பஞ்சபூதங்களையும் இழுத்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, எங்கே ஜாதிக்காய் வைக்கிறீங்களோ அங்கே ஃபைவ் எலமெண்ட்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் மனசில் ஏதாவது ஆசை வச்சுருந்தீங்கனாலோ இல்லை சும்மா ஜென்ரலாக பார்த்தாலும் விளக்கம் மட்டும் பாருங்கள், அங்கே தான் கண்ணிலிருந்தும் அந்த ஒளியிலிருந்தும் ஒரு டிரான்ஸ்மிட் நடக்கும். டிரான்ஸ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதம் அப்படிங்கக்கூடிய அந்த அற்புதமான மாய சக்தியை, மகா சக்தியை நம்ம உடம்புல எப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது, அது எந்த அளவுக்கு முக்கியம், எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனை இயக்கக்கூடிய, அதாவது உறுப்புகளை இயக்கக்கூடிய, அதாவது உயிரை இயக்கக்கூடிய, நம்மளுடைய டே டு லைஃப்பில் நடக்க போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழகாக கொண்டு போகிறது தான் இந்த பஞ்சபூத தத்துவம். சரிங்களா, உடம்பை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும், மனதை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும், நம் எண்ணத்தையும் நம்மளுடைய நிகழ்கால நடப்புகளையும் பலமாக வைத்துக்கொள்வது இந்த பஞ்சபூத தத்துவம் தான். இது ஒன்பது கிரகங்களோடு இணைக்கப்படுவது மகாசக்தியாக மாறுது. சரிங்களா, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம எப்படி எனர்ஜி கிடைக்குதோ, இந்த உலகத்திலிருந்து, இந்த அண்ட சக்தியிலிருந்து நம்ம உடம்புக்கு எப்படி பஞ்சபூத சக்தி இருக்குது, அப்படி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் இருப்போம், அப்புறம் ஆஃபீஸில் இருப்போம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல மாறும் பொழுது இந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது அந்த ஈக்குவலைசர் இருக்குது பார்த்திங்களா, ஈக்குவலைசர் அப்படி பார்த்திங்கனாக்கா சாங்ஸ் கேட்கும் போது ஈக்குவலைசர் அந்த காலத்தில் நான் பார்த்திங்கன்னா அப்படி அழகாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஈக்குவலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு மாறும், ஹீட்டாக இருக்கும்போது ஒரு இடத்துல மாறும், கூலாக இருக்கும்போது ஒரு இடத்துல மாறும், நம்ம ஏசியில் இருக்கும்போது ஒரு மாறும், நம்மளுடைய ஹார்ட்டில் நடந்து போகும்போது மாறும். ஸோ ஒவ்வொரு நிமிஷங்களும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் பஞ்சபூத தத்துவம். இது எப்படி மாறி மாறி ஈக்குவலைஸ் ஆகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி இது சில சமயத்தில் ஈக்குவலைஸ் ஆகிறது, டாப்பில் இருக்கிறது டாப்பில் நின்றுடும், டவுனில் இருக்கிறது டவுனில் நின்றுடும். ஸோ நிற்கக்கூடாது, அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த ரன்னிங்லேயே இருக்கணும், எப்படி இந்த ஹார்ட் பீட்டோடைய மானிட்டர் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எப்போ நம்ம மேலே போகும்போது மேலே இருக்கணும், எப்போ கீழே இருக்கணுங்கிற ஆட்டோ சிஸ்டம் நம்ம கடவுள் பதிச்சா பார்த்திங்களா, அங்கே மிஸ் அலைன்மெண்ட் நடக்கும்போது தான் வியாதிகள், நம்ம உறுப்புகள் கோளாறு இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம். அப்போது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பஞ்சபூதங்களை, பஞ்சபூத தத்துவத்தை எப்பொழுதுமே ஈக்குவலாக வச்சுக்கணும், சமப்படுத்தி வச்சுக்கணும். அது கூட இருந்துச்சுனாக்கா ஹை ஹீட்டு, கீழே இருந்துச்சுன்னா லோ ஹீட்டு. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியையும் இந்த ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா நம்ம உடம்பு. அதுக்கு தான் பற்றி பேச வரும். இன்றைக்கு ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நம்ம நினச்சதை நினச்சபடி நடக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது, சில வந்து பயிற்சிகள் இருக்குது, அதேமாதிரி முத்திரைகள் இருக்குது. இந்த மூணு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த மூணுமே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் அனைத்து பேருமே வந்து பார்த்திங்கன்னா கையாண்ட ஒரு மெத்தட் தான், ரொம்ப ஈஸியானது. சரி, இப்போ முதல் முத்திரைக்கு வரேன். இந்த ஐம்புலங்களையும் அடக்கி ஆளக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்புலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற முக்கியமான ஒரு பகுதிகள் தான். சரிங்களா, ஸோ ஒம்பது ஓட்டைகள் இருக்குது உடம்புல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகத்தை இழுக்கக்கூடியது. ஐம்புலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியில் நீளம், நீர், காற்று, ஆகாயம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். சரிங்களா, உடம்புல சுத்திகரிப்பதும் சுற்றி சுற்றி வருவதும் அது ஒன்று தான். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முக்கியமான முத்திரை தேவைப்படுது. அப்படி வைக்க போகிறோம், ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர். சரிங்களா, ஒரு பால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பால் ஆக்கிக்கிறோம். இதை காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நம்ம பீத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி முத்தைகள் போடும்போது நம்மளுடைய தண்டுவடம், நான் உட்காந்துருக்கமே சாஞ்சிலாம் உட்காக்கூட ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும், ஒரு சேரில் உட்காந்துருக்கணும், கால் இடத்துல படக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது கட்டையில் வச்சுக்கலாம், துணி விரிப்பு போட்டுக்கலாம், இல்லைனா கீழே உட்காந்துக்கலாம். சரிங்களா, இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம வைக்கும்பொழுது உடம்புல பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஈக்குவலைஸ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கேதர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது. சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை, ரெண்டு கையை வந்து ஒவ்வொரு எஜ்ஜும் அப்படி வைக்க போகிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒவ்வொரு இப்படின்னா இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி போகும்பொழுது முழு சக்தியாக காந்த அலைகளோடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே உலக ஆரம்பிக்கும் இந்த இடத்துக்குடைய எனர்ஜி. ஸோ அப்படி வச்சுட்டே இருக்கும்பொழுது நல்லா பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஹீட் எனர்ஜியை ஃபாலோ. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸும், இன்றைக்கி எந்த மருந்தாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அக்குபஞ்சராக இருக்கட்டும், வர்மமாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டாக இருக்கும் சரி, எல்லாமே அந்த பஞ்சபூத எலமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் உட்காந்தாலே சரி, அவ்வளோதான். சரிங்களா, உட்காந்து பாருங்கள் நம்மளுடைய உடலில் எங்கெங்கே வெப்பம் தேவைடுதோ அங்கே வெப்பம் இருக்கும், எங்கெங்கே அங்கே கூல்னஸ் தேவையோ அங்கே இருக்கும், எங்கெங்கே நிலம் சார்ந்த விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆகும், எங்கெங்கே நீர் சம்மந்தம் இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் ஆனாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய
வாழ்வாதாரமும் உயிரின் கூடும் உயிரின் நாடும் பக்காவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது முத்திரை முறை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ஐம்பூதங்களையும் சமம் செய்யக்கூடிய, பேலன்ஸ் செய்யக்கூடிய, ஈர்க்கக்கூடிய இன்னொன்று கேட்டிங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய்க்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு, அதனால தான் வந்து ஸ்பெஷலாக அந்த காயை வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய்க்கு அவ்வளோ பெரிய மவுசு உண்டு, அட்ராக்ஷன் பவர் உண்டு, வசிய சக்தி உண்டு, அதேமாதிரி பஞ்சபூதங்களையும் இழுத்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய. எங்கே ஜாதிக்காய் வைக்கிறீங்கன்னா அங்கே ஃபைவ் எலமெண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ நிறைய முருகர் இருந்தாலும் இந்த ஜாதிக்காய்க்கு ஒரு அற்புதமான பேராற்றல் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த காயை எடுத்து தலையில் அப்படி வச்சுருங்க போகும். காலையில் உட்காந்துட்டு இந்த உச்சநிலையில் வச்சுட்டு பிடிச்சிட்டு உட்காந்துக்கலாம், இல்லாட்டா வச்சுட்டு உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், வச்சுட்டு இல்லாட்டா ஒரு ரிபன் வேறு கட்டிக்கலாம். அதாவது இங்கே வச்சுட்டு ஒரு ரிபன் மாதிரி கட்டிட்டு கூட உட்காந்துக்கலாம். அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய சக்கராசியும் ஹீல் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி பஞ்சபூத தத்துவத்தையும் அழகாக உடம்புக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ உச்சந்தலையில் அப்போ அந்த ஜாதிக்காயை வைத்து உங்களால் உட்கார முடிஞ்சிச்சுன்னா உட்காந்துக்கோங்க. அந்த வந்து ஜின் முத்திரை போட்டுக்கிறதுனாலும் பண்ணுக்கோங்க, இல்லை சும்மா வச்சாலும் சரிதான், சரிங்களா? ஸோ நம்ம தலையில் வச்சாலே போதுமானது. அவ்வளோ அழகாக நம்மளுடைய சுவாசத்தையும் சரி, நம்மளோட சக்கராசையும் சரி, அந்த ஐம்பூத தத்துவத்தையும் சரி, பஞ்சலோகத்தாகும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக அப்படி அந்த ஜிக்ஸாக்காக அழகாக கொண்டு போகிறோம். இந்த மேலே போகிறது கூட போகிறது கடை கடை கடன் இருக்கிறது இல்லாமல் அந்த ரிதம் 1 2 3 அப்படின்னு அந்த ரிதம் அழகாக மாறும். நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க, அழகாக நடக்கும். ஸோ நாடி சுத்தி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பஞ்சபூத தத்துவம் வந்துடும், சரிங்களா? அப்போ ஜாதிக்காய். ஸோ இப்படி யூஸ் பண்ண ஜாதிக்காயை வந்து நம்ம ஒரே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உடஞ்சி போனாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், ஆனால் அதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது விளக்கு பாக்கு முறை. இந்த விளக்கு பார்த்தீங்களா, இந்த விளக்குங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் ஒன்று நெருப்பு. அந்த நெருப்பு வந்து விளக்காக இருக்கும்போது அமைதி தத்துவம், சரிங்களா? அப்போ நம்ம கிழக்கு முகமாக ஒரு விளக்கு வச்சுக்கலாம், ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு நேராக இருக்கணும், கீழே அப்படி பார்த்தோ இப்படி மேலாம் இருக்கக்கூடாது, நேராக ஒரு டேபிளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பத்தில் ஏதோ ஒரு நோட் புக்கோ ஏதோ வச்சு அதை ஈக்குவலைஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 அடிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய போடக்கூடிய விளக்கில் பார்த்தீங்கன்னா 5 வகையான எண்ணெய் போடணும். என்னென்ன? வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், சரிங்களா? இப்போ நெய் வந்து எண்ணெயாகாது, பட் ஆனால் எண்ணெயாக நம்ம விளக்குக்கு போடுறோம் இல்லையா, இந்த 5 யூஸ் பண்ணும் பொழுது அதில் விளக்கு போடுறீங்க பார்த்தீங்கன்னா என்ன திரி வேணாலும் போடலாம், அதை பார்க்க வேண்டும். சும்மா 1 நிமிஷம் பாருங்கள், அவள் ஊற்றிட்டுலாம் பார்க்கணும், கன்சியூமெண்ட்டாக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மனசில் ஏதாவது ஆசை வச்சுருந்தீங்கனாலோ இல்லை சும்மா ஜென்ரலாக பார்த்தாலும் சரி, விளக்கை மட்டும் பாருங்கள். அங்கே தான் கண்ணில் இருந்தும் அந்த ஒளியில் இருந்தும் ஒரு டிரான்ஸ்மிட் நடக்கும், டிரான்ஸ். அப்போ அதை பார்க்கும்போது கண்ணாகிய ஒரு ஸ்பான்ஸ் மாரி, ஸ்பான்ஸில் வந்து நார்மலாக கண் இருக்க தண்ணியில் முழிச்சிங்கன்னு வச்சுங்களேன், காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணியில் நல்லா கண்ணை வச்சிங்கன்னா ஸ்பான்ஜ் மாரி கண் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கண் உறிஞ்சிரும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதேமாரி தான் நம்ம விளக்குலேருந்து இருக்கக்கூடிய சக்தியையும் அது உறிஞ்சக்கூடிய சக்தி உண்டு. மகா பஞ்சபூதம் இல்லையா, மகாசக்தி இல்லையா விளக்கு, எத்தனை துன்பத்தை விளக்கும். அந்த விளக்குலேருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை, சத்தை, அந்த சத்தத்தை விளக்கில் எரியக்கூடிய அந்த சத்தையும் சரி, அந்த சத்தத்தை விளக்கு எரியும் பொழுது ஒரு சத்தம் வரும், அது நமக்கு கேட்கறது இல்லை, அதுதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ்னு சொல்லுவோம், ஒளியும் ஒளியும், சரிங்களா? அது அப்படியே வரும், அப்படியே கண்ணுக்குள்ளே போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தாது சக்தி இருக்கு இல்லையா, ஆன்மசக்தி, தாது சக்தி, அது எல்லாம் சத்துக்களாக மாறும், சத்தங்களாக மாறும், உயிர் கூறுகளாக மாறும், உயிர் புள்ளியில் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் வந்து கரெக்டாக இங்கே நின்று அழகாக கொண்டு வரும். இது எத்தனை நிமிஷம் பார்க்கலாம், 1 நிமிஷம் பார்த்தாலே போதும், அதிகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வழியுதா அப்படியே கொஞ்சம் தொடச்சிக்கோங்க, கண்ணை முடியுது ரிலாக்ஸ் பண்ணுங்கள், திருப்பி பார்க்கலாம். கண்டினியூவாக 1 நிமிஷம் பார்க்கணும் அவசியம் இல்லை, 1 நிமிடம் கொண்டு வந்துடுங்க. போக போக அதுவே உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். இந்த 3 நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஒரே நேரத்தில் செய்யணுமா? தேவையில்லை. ஒரு நாளைக்கு இதை செய்யுங்க, இன்னொரு நாளைக்கு அதை செய்யுங்க. ஸோ மாறி மாறி செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது மக்கள் கையாண்ட அந்த 3 சிறப்பாக ரொம்ப எளிமையான ஒரு ப்ராடக்ட் தான், சரிங்களா? இதை செய்தாலே உடம்பில் பஞ்சபூத தத்துவமும் பஞ்சமா சக்திகளும் இந்த அழகாக பேலன்ஸ் கொடுத்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். நீண்ட ஆயுள், நீண்ட சக்திகள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான மைண்ட், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணோம்னா வியாதியிலேருந்து வெளில வரலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், குடும்பத்தில் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, நான் உண்மை தான் சொல்கிறேன், பஞ்சபூதத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பஞ்சபூதம் சரியாக இருந்துச்சுன்னா நவகிரகம் கரெக்டாக வந்து உட்காந்துக்கும், நவகிரகம் ஒருத்தனுக்கு அழகாக உட்காந்துச்சுனாக்கா ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லை வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியாகவும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாகவும் சரி, எல்லாமே வந்து அப்படி உட்காந்துரும் அவங்களுக்குள்ளார. ஸோ இதுதான் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு வெற்றிக்கு காரணம் இந்த பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூதத்தை அழகாக கொண்டு வரும் இந்த 3 செஞ்சால் போதுமான விஷயந்தான், அற்புதமான பேராற்றல் உடம்பு கிடைக்கும். செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.